Hi friends, welcome to Genesis Design. Inni kuda inda blouse design dhaan paakaporom. Idu oru simple ana short cap sleeve oda work dhaan paakaporom. First vandha nama neck vandha complete pannidalam. 3 line la zari la vandha chain stitch porom. So inda blouse vandha nariya saree ku mix and match pandra mari dhaan. Romba simple ana work. Full and full complete gold work la dhaan panaporom. First vandha oru 3 line la zari la chain stitch vandha stitch pannikalam. Blouse வந்து செப்பரேட்டா தான் எடுத்து கொடுத்திருக்காங்க saree blouse வந்து நாங்க யூஸ் பண்ணல then பாத்தீங்கன்னா ரெண்டு sugar beads வந்து stitch பண்ணிக்கணும் இதுக்கு வந்து நான் பிரிஸ்டோ பிராண்ட் sugar beads வந்து யூஸ் பண்ணிருக்கேன் இது வந்து நிறைய வந்து பிரிஸ்டோ பிராண்ட்ல வந்து wastage வந்து அதிகமா இருக்கு because beadsல வந்து holes இல்ல அந்த மாதிரி வந்து நிறைய வந்து beads நிறையவே வந்து wastage ஆகுது but pristo brand பொறுத்தவரையும் wastage வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு so அதனால வந்து நான் pristo brand தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் pristo brand நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டா வந்து sugar beads வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன் செக் பண்ணி பாருங்க ரெண்டு beads வந்து ஃபுல்லா stitch பண்ணியாச்சு again number 3 round bead வந்து ஒன்னு ஒன்னா stitch பண்ணனும் இதுக்கு வந்து நான் zari யூஸ் பண்ணி தான் ஸ்டிட்ச் பண்ணிட்டு இருக்கேன் बिकॉज பெரிய பீட்ஸ் பண்ணும்போது நம்ம மெஷின் த்ரெட்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த அளவுக்கு கிரிப்னஸ் கிடைக்காது அந்த ஒரு ரீசன்காக நம்ம வந்து zari லே வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் எப்பவுமே பெரிய பீட்ஸ் வந்து ரெண்டு ரெண்டா ஸ்டிட்ச் பண்ண கூடாது எப்பவுமே ஒன்னு ஒன்னா தான் ஸ்டிட்ச் பண்ணனும் and பாத்தீங்கன்னா ஃபுல்லா இதே மாதிரி நம்ம 3 ரவுண்ட் பீட் வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு Next வந்து ஒரு லைன் sugar beads and வந்து stone chain again ஒரு லைன் sugar beads வந்து நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம wheat beads தான் எடுத்துக்கோம் நம்பர் 4 சைஸ் wheat beads லுமே ஒரு 3-4 சைஸ் வந்து இருக்கு நான் வந்து மீடியம் சைஸ் தான் யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே சின்ன சைஸ் வந்து டிசைன் வந்து ரொம்ப மைனூட்டா இருக்குனா அந்த டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த மீடியம் சைஸ் wheat beads யூஸ் பண்ணி ஒரு wheat beads பிளஸ் வந்து ஒரு sugar beads போட்டு லாக் பண்ணிக்கலாம் இதே வந்து நீங்க கண்டினியூஸா ஸ்டிட்ச் பண்ணனும்னா அப்படியே கண்டினியூவா ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து செப்பரேட்டா நாட் பண்ணி தான் ஸ்டிட்ச் பண்ணிட்டேன் बिकॉज எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம வர்க் பண்ணனும் இதே மாதிரியே ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடு வந்து wheat beads வர மாதிரி V type la vandu stitch panni knot panikiren again oru sugar beads and vandu oru wheat beads idhe mariye full ah vandu nama stitch pannite idhe da vandu nama full ah neck full ah repeat panna porom oru wheat beads and vandu oru sugar beads center la vandu nama knot pannama space vittirukom because idhukulla vandu stone work mari panikalam உங்கள் யாருக்காச்சும் ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கிளாஸோட டீட்டெயில் வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே கிளாஸ் டீட்டெயில் பற்றி ஃபுல் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப்லேயும் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து லிங்க் இருக்குது அதில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ தெரியும் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் இல்லாமல் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டினியூஸாக நான் ஸ்டூடெண்ட் ஒர்க் அண்ட் வந்து என்னோட வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி அதுலேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியே நெக் ஃபுல்லுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ எங்கெல்லாம் வந்து நம்ம புட்டாஸ் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வந்து எப்போவுமே புட்டாஸ் மார்க் பண்ணும்போது ரொம்ப கிட்ட கிட்ட மார்க் பண்ணக்கூடாது டிஸ்டன்ஸாக தான் நான் வந்து மார்க் பண்ணுவேன் ஒரு 2.5 இன்ச்சஸ் இல்லைனா 2 இன்ச் ஸ்பேஸில் நான் வந்து ரேண்டமாக தான் மார்க் பண்ணுறேன் டேப்லாம் யூஸ் பண்ணாமல் ரேண்டமாக ரொம்ப கிட்ட கிட்ட இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது பார்க்க ரேண்டமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு பார்க்க லுக்குமே நல்லாயிருக்கும் ஸோ புட்டாஸ் வந்து நம்ம பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்பர் 3 ரவுண்ட் பீட் அண்ட் வந்து ஒரு வீட் பீட்ஸ் அண்ட் வந்து சுகர் பீட்ஸ் போட்டு நாட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுனால தான் புட்டாஸ் ஒர்க் வந்து பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணிட்டால் நம்மளுக்குமே ஈஸியாக இருக்கும் ஒரு நம்பர் 3 ரவுண்ட் பீட் அண்ட் வந்து ரெண்டு வீட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் இதே மாதிரி தான் எல்லா புட்டாஸ்க்குமே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்
சென்டரில் நாட். தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் விட்டுருந்தோம்ல, அந்த இடத்துலலாம் வந்து நான் ட்ராப் ஷேப்பில் வந்து ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன், கிளிப் ஸ்டோன். இது பார்த்திங்கன்னா நம்ம B7000 க்ளூ இல்லைனா 8000 க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணோன்னா நல்லா ஸ்டிக் ஆகிடும். நம்ம நார்மலாக ஃபேப்ரிக் க்ளூ வந்து இந்த ஸ்டோனுக்கெலாம் யூஸ் பண்ணுறத விட B7000 யூஸ் பண்ணும்போது என்னமே லைஃப் வரும். இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ட்ராப் ஷேப்பை விட ரொம்ப சின்ன சைஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ் வந்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸ் வந்து. நான் வேர் பண்ணதை வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.